அடுத்தது வந்து அந்த வாரிசு உரிமையை சொன்னதுனால அதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒருவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூன்று பேர் தனியாக பிரிந்து போய்விட்டார்கள், ஒரு மகன் மட்டுமே தந்தையை கவனிக்கிறார். இந்த நிலையில் தந்தை மரணித்து விட்டால் சொத்து நால்வருக்கும் கிடைக்குமா? கிடைக்கும் என்றால் ஒரு மகனுக்கு மட்டும் எழுதி வைக்கலாமா? நாலு பேர் தான் கவனிக்கலையே, பிள்ளைகளுடைய பாரபட்சம் காற்றிய குற்றம் வருமா என்று முகமது அலி கடையநல்லூர் கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் நாலு பிள்ளை இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை, வேற வரிசை இல்லை, அவர் இறந்துட்டாருன்னா நாலு பேருக்கு தான் கிடைக்கும். இப்போ அந்த உறுப்பிள்ளை தான் தகப்பனை கவனிக்கிறார். அந்த மூணு பிள்ளைங்க தகப்பனுக்கு செய்கிற கடமையை செய்யலை, அது விரும்பி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ பார்த்துக்கப்பா, நீ தகப்பனாரை பார்த்துக்கன்னு சொல்லி அவர்கள் கல்யாணம் பண்ணி நினச்சிட்டாங்க. அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அவர் மூத்தா போனால் கவனித்தவருக்கு கூட கவனிக்காதவர் கம்மின்னு வருமானு அப்படி வராது. இந்த கவனித்தலை வைத்து வாரிசுரிமையை வரவே வராது. மூணு பிள்ளையை கவனிக்காட்டாலும் சரி, ஒரு பிள்ளை தான் கடைசி வரைக்கும் சுமந்தாலும் சரி, அவர் அல்லாவுக்காக மறுமை நன்மைக்காக தகப்பனாரை சுமந்தார், அவ்வளோதான். அப்படி தான் வருமே தவிர, இந்த சொத்து குடிக்கும்போது அவர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் கவனிக்காமல் போயிட்டானே, சண்டை பிடிச்சிட்டு போயிட்டானே, தகப்பனார் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு அவனுக்கும் கிடைக்கும். அதை தகப்பன் பிள்ளைங்கிற உறவு வந்து அவனாக நிற்க முடியும், அல்லாஹ் கொடுத்த உறவு. நான் அவன் தகப்பன் வந்து நான் தகப்பன் இல்லை, நீ பிள்ளை இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் போயிருமா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி நம்மளாக எடுத்துக்கொண்ட உறவு கிடையாது. பிள்ளை தாய் பிள்ளை உறவு என்பது அல்லாவாக கொடுக்குற உறவு, அந்த உறவு மாறாது. அப்படிங்கும் பொழுது இவர் ஒரு பிள்ளை தான் கவனிக்குது, மூணு பிள்ளை கவனிக்காவிட்டாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும், இதெல்லாம் எல்லோரும் கிடைக்கும், இவர் காவாசி தான் கிடைக்கும். அந்த நாளாக பங்கு வைத்து இந்த ஒரு மகனுக்கு காவாசி, மூணு மகனுக்கு முக்காவாசிங்கிறது தான் கொடுக்குவாங்களே தவிர கவனித்தவருக்கு கூட என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இது ஒரு விஷயம். அப்போ கவனித்தவருக்கு தான் கூட கிடைக்கணும்னு தகப்பனார் நினைக்கிறார். அவங்க என்னை கவனிக்கவில்லை, நீ தாப்பா என்னை கவனிக்கிற அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து நம்ம மூத்தா போயிட்டோம்னா மொத்தமாக மூணு பேருக்கு முக்காவாசி போயிடும், இந்த பையனை கம்மியாக தான் கிடைக்கும், இவனுக்கு அதிகமாக கிடைக்கணும், இல்லை எல்லாமே கிடைக்கணும் அப்படி நினைத்தாரேயானால் அவர் மன விரும்பி ஒருத்தருக்கு எழுதி வைத்தால் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். வாரிசுக்கு வசியத்து இல்லைன்னு அதீஸ் இருக்கிறதுனால வசியத்தாக இல்லாமல் இந்த தகப்பன் என்ன செய்யலாம்னா இவருக்கு மொத்தத்தையும் கொடுத்துடலாம், அல்லது ஒரு அதிகமானதை கொடுத்துடலாம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு இருக்குது, நாலு பிள்ளை இருக்குல்ல அவருக்கு, ஒரு பிள்ளைக்கு கூட கொடுத்துப்பட்டு மீதி பிள்ளைக்கு கொடுக்காம போனால் என்ன நியாயம்? பாரபட்சம் காட்டு பாரபட்சம் எப்போ வரும்னு கேட்டால், நாலு பேரும் சமமான நிலையில் இருக்கும்போது அப்படி செஞ்சால் தான் பாரபட்சம் வரும். அவர்கள் பாரபட்சம் காட்டிட்டு விட்டுட்டு போயிடும் பொழுது யார் தன்னை கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது பாரபட்சம் கிடைக்காது. இவர் மாதிரி அவங்களும் நடக்கணும்ல, இந்த பிள்ளை மாதிரியே அவங்களும் நடந்துருக்கும் பொழுது தான் அது பாரபட்சம்னு வரும். இது வந்து அவர்கள் பாரபட்சமாக போகும்பொழுது இவர் வந்து அதே அளவுக்கு வரம்பு மீறலாம்னு இவருக்கு பர்மிஷன் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் எழுதி கொடுத்தால் தப்பே கிடையாது. அதனால் அந்த தகப்பனார் நினைத்தாரே ஆனால் அதில் ஒரு கணிசமான ஒரு சொத்தை என்ன செய்யலாம், இவருக்கு எழுதி கொடுத்துட்டு மூத்துக்கு பிறகு எல்லாரும் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சொத்தை விட்டுட்டு போயிடலாம். அப்படி செஞ்சால் பாரபட்ச குற்றம் வராது. அப்படி இல்லாமல் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அவர் கவனித்த பிள்ளைங்க, கவனிக்காத பிள்ளைங்க, வளர்த்த பிள்ளைங்க, வளர்க்காத பிள்ளைங்க எல்லாருக்கும் தான் என்ன செய்யும், அது சமநிலையில் கிடைக்கும். அந்த வாரிசில் என்ன பங்கு இருக்குதோ அதன்படி கிடைக்கும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்.